வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புலனாய்வு தகவல்களை அமெரிக்காவுக்கு வழங்குமாறு அழுத்தம். ராஜதந்திரிகளின் விஜயம் குறித்து கவர்மெண்ட்ல பகிரங்கம். பொதுஜன பெருமுனவின் தவிசாளர் பதவியிலிருந்து ஜிஎல். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்த அமெரிக்க ராஜதந்திரிகளின் பயணத்திற்கான உண்மையான காரணத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்பன்பில பகிரங்கப்படுத்தியுள்ளார். இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சகல புலனாய்வு தகவல்களையும் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் புலனாய்வு தகவல் பரிமாற்றல் மத்திய நிலையம் ஒன்றை உருவாக்குமாறு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்த விடயம் ரகசியமான முறையில் கையாளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமெரிக்க முதன்மை துணை பாதுகாப்பு செயலாளர் ஜெடிடியா ரோயல், அமெரிக்காவின் மத்திய புலனாய்வுத்துறை பிரதானி வில்லியம் பேர்ன் உள்ளிட்ட 22 பேர் அடங்கிய குழுவினர் கடந்த மாதம் 14 தேதி இலங்கைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் ஸ்ரீலங்காவின் ஆளும் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியிருந்த போதிலும் அவர்கள் கலந்துரையாடிய விடயம் குறித்து எந்தவித தகவல்களும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த குழுவினரால் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் 4 பிரதான நிபந்தனைகளை அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பிபத்திரகல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள சுதந்திர மக்கள் கூட்டணி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சகல புலனாய்வு தகவல்களையும் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் புலனாய்வு தகவல் பரிமாற்றல் மத்திய நிலையம் ஒன்றை உருவாக்குதல், விஞ்ஞானபூர்வ குடியகழ்வு கட்டுப்பாட்டு முறைமையை இலங்கை விமான நிலையங்களில் நிறுவுதல், இலங்கையுடன் தொடர்புகளை மேற்கொள்ளும் வெளிநாட்டு தொலைபேசி வலையமைப்பு தொடர்பான தகவல்களை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளல் மற்றும் சோபா ஒப்பந்தத்தை விரைவாக கச்சாத்திடல் உள்ளிட்ட 4 பிரதான நிபந்தனைகளை அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கம்பன்பில தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட இந்த நிபந்தனைகளை மீள்பரிசீலனை செய்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச தலைவர்களுக்கு வழங்காத உயர்ந்தபட்ச பாதுகாப்புடன் கடந்த மாதம் 14 தேதி அமெரிக்காவின் 22 முதன்நிலை பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கை சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தை விமர்சித்து வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் ஜிஎல் பீரிஸை பதவியிலிருந்து நீக்குவதற்கு கட்சி ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சில உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகியிருந்ததோடு ஏனைய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் போட்டியிட தயாராகியுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தவிசாளர் பதவியிலிருந்து பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை நீக்குவது தொடர்பான கடிதம் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் அவருக்கு வழங்கப்பட இருந்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜிஎல் பீரிஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத காரணத்தால் அது அவருக்கு வழங்கப்படவில்லை எனவும் இதனையடுத்து அவரது கட்சி உறுப்புரிமையை நீக்குவதற்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கட்சியின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கு பொருத்தமானவர்கள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் குடிசார் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவரை நியமிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இது தொடர்பான சில சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றிருப்பதாகவும் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வழங்க பல சர்வதேச நாடுகள் ஆயத்தமாக இருப்பதாக ஐக்கிய தேச கட்சியின் பிரதி தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஆலோசகருமான ருபன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைக்கப்பெற்றதை அடுத்து இந்த உதவிகள் கிடைக்கப்பெறும் என கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் கூறியுள்ளார்.
இலங்கையின் இன்றைய பொருளாதார நெருக்கடி நிலைக்கு ஐக்கிய தேசிய கட்சி காரணமில்லை என கட்சியின் பிரதி தலைவரும் ஸ்ரீலங்க ஜனாதிபதியின் ஆலோசகருமான ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர்களின் தவறான ஆலோசனையினாலேயே இலங்கை இன்று பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி விரைவில் இலங்கைக்கு கிடைக்கும் எனவும், அதனையடுத்து ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளின் உதவிகளும் கிடைக்கப்பெறும் எனவும் ருவான் விஜயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கைக்கு 1.5 பில்லியன் டாலரை மானியமாக வழங்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசியாவிற்கான பிரதி தலைவர் மார்டின் ரைசர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகள் குறித்து தாம் மகிழ்ச்சியடைவதாக உலக வங்கியின் தெற்காசியாவிற்கான பிரதி தலைவர் மார்டின் ரைசர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக மற்றும் மார்டின் ரைசர் ஆகியோருக்கிடையில் கடந்த வாரம் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை உடன்படிக்கைக்கு வந்தவுடன் அடுத்த 2 வருடங்களுக்கான நிதி மானியமாக உலக வங்கியின் உதவி வழங்கப்படும் என இந்த சந்திப்பின் போது ரைசர் தெரிவித்துள்ளார். உலக இந்த உதவி தவணை முறையில் வழங்கப்படும் எனவும் உலக வங்கியின் தெற்காசியாவிற்கான பிரதி தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நிதியத்துடனான இணக்கப்பாட்டை எட்ட தேவையான தொழில்நுட்ப உதவியை உலக வங்கி வழங்கும் எனவும் மார்டின் ரைசர் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின்படி நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு முன்னர் நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான நிதியை வழங்குவதை தடுக்கும் வகையிலான செயற்பாடுகளை தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் ஆணை குழு மார்ச் 19 முன்னர் சட்டப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அப்படி தாம் நடத்துவோம் என்றும் ஒரு வாக்குறுதியையும் கொடுத்து அதற்கு தங்களோடு இணைந்து செயற்படவில்லை என்று திரைசேலி செயலாளருக்கும் அரசு அச்சக கூட்டு தாபனத்துக்கும் எதிராக முறைப்பாடு செய்திருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்கிறது. ஆகையினாலே தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக கூடி மார்ச் 19 முன்னதாக ஒரு தேதியை குறிக்க வேண்டும். இலங்கை சட்டத்தின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தின்படி மார்ச் 20ஆம் தேதிக்கு முதல் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆகவே சட்டத்துக்கு இணங்க தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அது மார்ச் 19ஆம் தேதி அல்லது முன் ஒரு தினமாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் இலங்கையில் நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை தாம் மதிப்பதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். ஹித்துல்கல பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவால் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்ற நீதியரசர் குலாம் முன்னிலையில் நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தேர்தலை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நிறுத்தி வைப்பதை தவிர்க்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை எவராலும் மீற முடியாது எனவும் அதனை அனைவரும் மதிக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். பிரான்சில் தமிழ் பெண்கள் அமைப்பு நடத்தும் வெண்ணிமயில் விருதிற்கான 2023ஆம் ஆண்டிற்கான நடன போட்டியின் இறுதிச் சுற்று போட்டிகள் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளன. பரிசின் புறநகர பகுதியான ஓல்னே சூப்பர்வாவில் மண்டபத்தில் இடம்பெற்று வரும் இன்றைய போட்டியில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற போட்டிகளில் தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்று வருகின்றனர். 12வது ஆண்டாக இடம்பெற்று வரும் வெண்ணிமயில் நிகழ்வில் இந்த முறை அதிகளவான போட்டியாளர்கள் பங்கெடுத்து வரும் நிலையில் குசன்வில் ஆதிபராஜ் சக்தி கலைப்பள்ளி நடன ஆசிரியை மோகன ரூபி தில்லை மோகன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்த கருத்து அடுத்து வருகிறது. வணக்கம். பிரான்ஸ் தமிழ் பெண்கள் அமைப்பு நடத்தும் வண்டிமை நடன போட்டியானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 12வது தடவையாக நடைபெறுகிறது. இதில் 4வது நாட்களாக இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வண்டிமை விசேஷம் கூடி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் எங்கட குழந்தைகள் எங்களுடைய நாட்டின் சூழலையும் உணர்வுகளையும் கடந்த விவரங்களையும் வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து மாணவிகளின் கருத்துக்களை
கொண்டாடும் மிக சிறப்பாகவும் குழந்தைகள் முதல் 4 வயது குழந்தைகள் முதல் 22-23 வயது மாணவிகள் வரை அனைவருமே தங்களுடைய நடனங்களை வந்து மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பிரித்தானியாவில் டார்ட்போர்ட் கரப்பந்தாட்ட கழகத்தின் 14வது கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. லண்டன் சவுத்தல் டோமர்ஸ் வெல்த் பொழுதுபோக்கு மண்டப உள்ளக மைதானத்தில் காலை 9 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன. 2 பிரிவுகளாக நடைபெறவுள்ள இந்த சுற்றுப் போட்டியில் பல கழகங்கள் பங்கெடுக்க உள்ளன. இந்த போட்டியில் முதல் 3 இடங்களையும் பெற்றுக்கொள்ளும் கழகங்களுக்கு அணிக்கான வெற்றி கிண்ணமும் அணி வீரர்களுக்குரிய கிண்ணங்களும் வழங்கப்பட உள்ளன. தனிப்போட்டிகளில் தெரிவு செய்யப்படும் வீரர்களுக்கு வெற்றி பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் குறைந்தபட்ச அதிகாரமாவது 13வது திருத்த சட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெற வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜனநாயக ரீதியில் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்த கட்சியின் செயலாளர் பிரசாந்தன், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் எனவும் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 65% மேற்பட்ட வேலை திட்டங்கள் முடிவு பெற்றிருக்கின்றது. மக்களும் தேர்தலை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. பொருளாதார நெருக்கடி, விலைவாசி ஏற்றம் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவை பெற்றுக் கொடுக்குமா இல்லையா என்கின்ற கேள்விகளும் பலனம் இருக்கின்றது. அதோடு புறம் இருந்தாலும் ஜனநாயக ரீதியான தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மிக உறுதியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இவ்வாறு எல்லை நிர்ணயம் செய்யப்படுவதாக கூறி மாகாண சபை தேர்தலை ஒத்திவைத்தார்கள். ஆனால் இன்று வரை மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாமல் இருக்கு. இன்று அந்த மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாமல் இருப்பதன் காரணமாக பல்வேறு மாகாண சபை தொடர்பான பல்வேறு சர்ச்சைகளும் எழுப்பியிருக்கு. 32 வருடங்களாக இடம்பெற்ற ஆயுத போராட்டம், அதே போன்ற அகிம்சை போராட்டம் என்று இன்று தமிழர்கள் எதுவும் இல்லாமல் நடத்த நிற்க முடியாது. ஆகவே மிக தெளிவாக இருக்கின்றோம். 13வது திருத்தச்சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது போன்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் உடனடியாக குறித்த திருத்தி நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக உறுதியாக இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் மூலம் இனவாதத்தை தூண்டும் நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் தந்திரங்கள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. சர்வதேச அமைப்புகள் உட்பட பலர் தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி வரும் நிலையில் மக்களால் தோற்கடிக்கப்படுவோம் என்ற அச்சத்தால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். விக்ரமசிங்கா தான் இன்றைக்கு இந்த 13வது திருத்தம் என்கின்ற தடியை கையில் எடுத்திருக்கின்றார். தடியை கையில் எடுத்தவர்களுடைய சித்து விளையாட்டாக இருந்தது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, மீண்டும் இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுகின்ற நடவடிக்கை. ஆனால் அவருடைய அந்த செயற்பாட்டின் மூலமாக இன்றைக்கு இனியும் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சில்லறைத்தனமான இனவாதத்தில் விழ மாட்டார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு இந்த 13வது திருத்தம் தொடர்பிலான இவருடைய சித்து விளையாட்டு இன்றைக்கு செல்லுபடியற்றதாக மாறியிருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் கூறுகின்றது தேர்தலை நடாத்து என்று. மக்கள் ஆணையை பெற்று கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி நேற்று முதல் நாள் அமெரிக்க செனட் சபையும் கூட கூறுகின்றது தேர்தலை நடத்துவதற்கான ஆவணங்களை முன்னெடுக்கும்படி. அப்புறம் அவகாறான நிலைமைகளிலிருந்து இன்றைக்கு சர்வதேச நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சர்வதேச மனித உரிமை சங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தேர்தல் தொடர்பிலான சுயாதீன ஆணைக்குழுக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவரும் கூறுகின்றார்கள் தேர்தலை நடத்து என்று கூறுகின்ற போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் தோன்றித்தனமாக தனது எதேச்சதிகார சர்வாதிகார போக்கை முன்னிறுத்தியவராக இன்றைக்கு தேர்தலை பின்போடுவதே எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது.
இலங்கை புற்றுநோய் சங்கம் மட்டக்களப்பு கிளையின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நடைப்பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைப்போம் என்ற துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு நடைப்பவனி புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை தலைவர் வைத்திய கலாநிதி கருணாகரன் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் அருகில் உள்ள மைதானத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைப்பவனியானது பிரதான வீதி ஊடாக மட்டக்களப்பு காந்தி பூங்காவை சென்றடைந்து விழிப்புணர்வு கருத்துக்கள் இடம்பெற்றன. வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் தாக்குதலுக்கு உள்ளாக்கியதாக சமூக வலைதளங்களில் போலியான காணொலிகள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த விடயங்கள் குறித்து கரிசனைகள் அதிகரித்துள்ளன. திருப்பூரில் வட மாநில தொழிலாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என தொழில் நிறுவனங்களுக்கு சென்று காவல்துறை ஆணையர் பிரவீன் அபிமனு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். மேலும் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புபவர்களை பிடிக்க இணைய குற்றத்தடுப்பு படை அமைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புலனாய்வு தகவல்களை அமெரிக்காவுக்கு வழங்குமாறு அழுத்தம். ராஜதந்திரிகளின் விஜயம் குறித்து கவர்மெண்ட் பில பகிரங்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.